ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்கனா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ ஏன்னா ஒரு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு வேகன்ஸியோடு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தெட்டாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் யூத் தான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு வேகன்சியோட இந்த போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க ஸோ டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங் வந்திருக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து உங்களுக்கு வேகன்ஸ் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து போஸ்டிங் வரையும் உங்களுக்கான வேகன்சி இருக்கும் கம்யூனிட்டி வரையும் அந்த வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டோட்டலாக வந்து ஐநூற்றி எழுபத்தொம்போது வேகன்சி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மேல் கேட்டகிரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்து இரநூத்தி இருபத்தி மூணு வேகன்சி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் உங்களுக்கான வேகன்சி இருக்கும் அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கான எலிஜிபிள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா டெக்னிக்கல் கேட்டகிரிலையும் ஸோ ட்ரேட்ஸ்மேன் மேன் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்து நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இதில் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு எப்போ வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி செவன் மார்ச் அன்னைக்கு தான் லிங்கே வந்து ஓப்பன் ஆகுது அன்னையிலருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அன்னையிலேருந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்க எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஜூன் ஜூலையில் வந்து ஜூலை மந்த் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டெனட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா வந்து டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஸோ எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே ஓபிசியில் நீங்கள் வரீங்கன்னா ஸோ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிரைவர் கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து பாருங்கள் ஸோ டென்த்து வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கல் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ட்ரேட்ஸ்மேன் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து நீங்கள் முடிச்சாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடை பற்றி உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஸோ ப்ளம்பரு எலக்ட்ரிஷனு மேன்சன் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து நீங்கள் முடிச்சாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட்ஸ் மேன் இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அந்த அந்த ட்ரேட்ஸோட இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு கேட்டகிரிக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டென்த்து முடிச்சினால் எலிஜிபிள் தான் டுவெல்த்து முடிச்சாலும் அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ ஐடி முடிஞ்சாலும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ்மே வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேட்டகிரி எக் சர்வீஸ்மனுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாலே போதும் அது ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாருங்க சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சென்டர் வந்து சென்னை கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் கடலூர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக் இருக்குது அதுக்கப்புறம் இருக்குது மதுரை இருக்குது சேலம் தேனி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டன்ல உங்களுக்கான கொஷின்ஸ் வரும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து இருக்குது நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் தான் அதுக்கான கொஷின் பேப்பர் வந்து இருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது ஸோ ஃபிசிக்கல் அண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஹைட்டு வந்து பாருங்க மேலாக இருந்தால் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டரு இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் டீடெயில்ஸ் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜஸ்ட்டுக்கான டீடைல்ஸ்மே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க டிரைவர் கேட்டகிரினா அதுக்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஃபிட்ரு கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது சம்பந்தமான உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும் டெய்லரு கார்பரு கார்பெண்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போர்ஷிங் தகுந்த மாதிரி இதுக்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஸோ எக்ஸாம் ஹை ஹை எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஹை கான்டாக்ட்லாம் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ ஒரு நல்ல சேலரியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி செவன் மார்ச் அன்னைக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆயிரும் அணையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்